ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை வந்து எழுதுனது வந்து டேல் கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபைட்டர். ஸோ 88 பிறந்தார், 1955 இறந்துட்டாரு. ஸோ இவர் வந்து சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன வேலையாக பார்த்து, ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தார். ஸோ அமெரிக்காவில் ஒரு கான்டெஸ்ட் நடக்கும். ஸோ அப்போ வந்து இவர் போய் பேசுகிறப்ப தான் இவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டார். இது மாதிரி இவருக்கு வந்து அந்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய விஷயங்களும் இவர் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து அவர் லைஃப்பில் நிறைய இது ரியல் டைமில் அவர் அப்ளை பண்ணியிருந்திருப்பார். அவரோட ப்ரின்ஸிபல்ஸை இந்த புக்கில் வந்து நிறைய ப்ரின்ஸிபல்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி வந்து நம்ம பீப்புள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட கன்வர்சேஷன் பண்ணி, ஸோ அவங்கள எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இன்னும் பாசிட்டிவ் வே. ஸோ அவர் ஒர்க் பண்ணுறப்ப இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி அவருக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, ஸோ நிறைய ஆர்டர் எப்படி வாங்குறது, ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அவர் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்பார். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கோர்ஸஸ்லாம் அவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இவரோட கோர்ஸஸை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க, ஸோ அதனோட பெனிஃபிட்ஸை வந்து அவங்க அடைஞ்சாங்க. ஸோ அதனாலேயே இவர் ரொம்பவே பாப்புலராக இருந்தார். ஸோ இவரோட கோர்சஸை நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வில்லிங்காக இருந்தாங்க. ஸோ இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மூணு ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கும். ஸோ ஒரு லேடி வீடு இருக்கும், ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் ஹோல்டு. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோன்னா அந்த வேஸ்டஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சும்மா அப்படி இந்த வீட்டு முன்னாடி, இந்த லேடி வீட்டு முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லேடி வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன இவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் இவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில நினைப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த வேஸ்டஸ்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட போய் என்ன பண்ண என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் அடுக்கி வச்சுருந்தீங்க அந்த வேஸ்ட்லாம், ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஆடி போயிடுவார், என்னடா இவங்க நம்ம ஒன்றுமே பண்ணலாம் அவங்கள சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களே ப்ராப்பராக, அது எதுவும் வேஸ்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடுக்கி வச்சுட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு இப்போ அந்த லேடி வந்து டைரெக்டாக போய் ஆர்கியூ கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பண்ணாமல் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சன் ஃபைட்டு கூட வந்திருக்கலாம். ஸோ அதை பண்ணாமல் பாசிட்டிவாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை இந்த இதுலேருந்து ஒரு ஒரு லேர்னிங். ஸோ ரெண்டாவது ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, ஒரு டென்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டென்டிஸ்ட் வந்து ஒரு நாள் பேஷண்ட் வந்து பார்த்துட்ருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு டானிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு கப் கப்பில் அந்த கப்பு வந்து என்னென்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு பேஷண்ட் வந்து இது என்ன ஹைஜீனாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவர் இப்போ என்ன சொல்லு, அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுவார். ஸோ கப்பில் ஆக்சுவலாக கப்பு க்ளீனாக தான் இருந்திருக்கு, அந்த கப் ஹோல்டர் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கப் ஹோல்டர் வந்து ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாதனால அது கொஞ்சம் பேடாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அவர் அப்போ நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு மெய்டுக்கு வந்து, மெய்டு வந்து இப்போ நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மெய்டுக்கு வந்து எழுதுவார், ஒரு லெட்டர் எழுதுவார். லெட்டர் எழுதிட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஒர்க்கு, நல்லா க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ அதனோட கூடுதலாக இந்த கப் ஹோல்டரு, ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் அதற்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேவும் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு ரொம்ப இது பண்ணி அவங்க அந்த இந்த ரூமே வந்து பயங்கர க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான பாசிட்டிவ் வே ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி வந்து இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், பட் ஒரு பிரான்ச் வந்து லீஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணால் இவங்களை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார். ஸோ இவர் டைரெக்டாக திட்டியும் பார்த்துருவார், ஒன்றும் நடக்காது. பாசிட்டிவாக சொல்லியும் பார்ப்பார், ஒன்றும் நடக்காது. ஸோ இவங்களோட அந்த அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோட ப்ரொடக்ஷன் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், இருக்கிற மற்ற பிரான்ச்சஸ் விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்பார். ஸோ இப்படி பண்ணி பார்ப்போமே, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ அந்த டே ஷிஃப்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ முடிஞ்சோடனே அந்த நம்பரை வந்து எழுதி போட்டுருவார் போர்டில். சப்போஸ் இப்போ வந்து 6 ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 6 எழுதி எழுதி போட்டுருவார். ஸோ அப்போ டே ஷிஃப்ட்டில் இவங்கள பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா, நைட் ஷிஃப்ட்டும் உண்டு. ஸோ நைட் ஷிஃப்ட் வராங்க, அதை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே, என்னடா இது ஏதோ நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா,
ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஓனர் வந்தாங்க, வந்துட்டு அவர் வந்து இப்படி எழுதி போட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்க ஆறு பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம அவங்களோட கூடுதலாக ஒன்று பண்ணி நம்பரை மாற்றி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏழு இது ப்ரொடியூஸ் பண்ணி மாற்றிடுவாங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக வந்து அவங்க ஃபைனலாக வந்து அந்த பிரான்ச் வந்து இருக்கிறதுலே மற்ற பிரான்ச்சை காட்டிலும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சேலஞ்சிங் என்வரன்மெண்ட்டை கொண்டு வந்தால் ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கோம். ஸோ இவர் வந்து டேல் கார்னேஜ் வந்து என்னென்னா 12 பிரின்சிபல்ஸ்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த புக் படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் வொக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கை கம்ப்ளீட்டாக பிடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல புக், டெஃபினட்டாக படிங்க. தேங்க்யூ.